பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று போற்றி விநாயகர் சதுர்த்தி எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி இந்த உரையில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் என்பவன் வரம் பெல பெற்றமையால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான். அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திணறிப்போயிருந்தனர். இதனால் அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடைபெற்றது. முடிவில் விநாயகர் பெருமான் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை அழிக்க ஏவினார். அசுரனோ மூஞ்சுராய் வந்து எதிர்த்து நின்றான். பின்னர் அவர் மூஞ்சுரை தனது வாகனமாக்கி கொண்டு அருளினார். இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர். அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் அனைவரும் விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகள் தீரும், சகல பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.